தமிழகத்தில் கோவிட் தொற்று தடுப்புப் பணிகளுக்காகவும் பாதிப்பை ஈடு செய்யவும் 9,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்யுமாறு பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தில் நிவாரண உதவிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள வட்டி குறைப்பு மற்றும் இதர அறிவிப்புகளும் பொதுமக்களுக்கு பெரும் உதவியாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் பாதிப்பை ஈடு செய்யவும் தடுப்பு நடவடிக்கைகளுக்காகவும் மேலும் 9,000 கோடி ரூபாய் தேவை என்றும் அதனை ஒதுக்கீடு செய்யுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் கோவிட் தொற்று தாக்குதல் 2 நிலையில் உள்ளதாகவும் தொடர்ந்து இந்த தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையில் மாநில சுகாதாரத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நேற்றிரவு கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள 170 படுக்கைகள் கொண்ட தனிமைப்படுத்துதல் பிரிவை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் மாநிலத்தில் தொற்று தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் இந்த நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கோவிட் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு உணவு மற்றும் தேவையான வசதிகள் கிடைப்பதற்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினாா்.